Vanakkam and welcome to Delight Cinemas. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அடுத்து ஆக்டர் சூரி அண்ட் விஜய் சேதுபதி வச்சு எடுத்துட்டு இருக்கிற விடுதலை படத்தோடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டில்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப ராவான இன்டென்ஸான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது நிச்சயமாக இந்த விடுதலை படம் ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேருடைய கெரியர்லையுமே ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி பிளே பண்ணுற அவருடைய கேரக்டர் வந்து உண்மையிலேயே ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் கேரக்டர் தான் சொல்லப்படுது ஸோ எண்பதுகளில் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ அவருடைய பேர் வந்து வாத்தியாரா அப்படிங்கிறது தெரியல பட் அவரை வாத்தியார் அப்படின்னா அட்ரஸ் பண்றாங்க அண்ட் அவருமே வந்து டீச்சராக தான் இருந்திருக்காரு தமிழ் தேசியம் குரூப்பில் இருந்திருக்காரு நிறைய நல்ல விஷயங்களுமே செஞ்சுருக்கிறதா சொல்லப்படுது அவருடைய கேரக்டரை இன்ஸ்பைர் பண்ணி அவரை பேஸ் பண்ணி தான் இந்த விடுதலை படத்தில் விஜய் சேதுபதியோடைய கேரக்டர் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் லுக் வைஸுமே அவரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த விடுதலை படம் வந்து ஜெயமோகன் அவர் எழுதிய துணைவன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கிற படம்னு சொல்லப்படுது துணைவன் ஷார்ட் ஸ்டோரியில் இந்த ரியல் லைஃப் கேரக்டரான வாத்தியார் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வர மாதிரி தெரியல இந்த படத்துக்காக தான் டைரக்டர் வெற்றிமாறன் இந்த கேரக்டரை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை நீங்கள் யாராச்சும் இந்த துணைவன் ஷார்ட் ஸ்டோரியை படிச்சிருந்தீங்கன்னா இந்த வாத்தியார் கேரக்டர் அந்த ஷார்ட் ஸ்டோரியில் வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி டேரக்டர் வெற்றிமாறன் எடுத்த விசாரணை அசுரன் படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த ரெண்டு படமும் நாவல் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்தான் ஆனால் வெறும் நாவலை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கிடையாது ஸோ படத்தில் சில சேஞ்சஸ் பண்ணி சில ரியல் இன்சிடென்ஸ் ரியல் கேரக்டர்ஸுமே அந்த படங்களில் இருக்கும் உதாரணத்துக்கு அசுரன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசுரன் படம் வந்து வெக்கை நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் வெண்மணி படுகொலை அந்த இன்சிடென்ட்டை படத்தோடைய செகண்ட் ஆஃபில் வச்சுருப்பாரு ஆனால் இந்த இன்சிடெண்ட் வந்து வெக்கை நாவலில் வர வராது ஸோ அந்த படங்கள் மாதிரியே இந்த விடுதலை படத்துலையும் துணைவன் ஷார்ட் ஸ்டோரிக்குள்ள இந்த வாத்தியார் கேரக்டரை கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல அசுரன் படத்துக்கும் வெக்கை நாவலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத அசுரன் மூவி வெர்சஸ் நாவல் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம போய் பாருங்க இந்த விடுதலை படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் ஸோ இசைஞானியோடைய இசையில் ஆக்டர் தனுஷ் இந்த விடுதலை படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இளையராஜா வந்து ஆக்டர் தனுஷ்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்து இந்த பாட்டை பாட வச்சதாகவும் சொல்லப்படுது டேரக்டர் வெற்றிமாறன் எடுத்த விசாரணை படம் வந்து இங்கே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த விடுதலை படமும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறதா டேரெக்டர் வெற்றிமாறன் முன்னாடியே சொல்லிட்டாரு ஸோ அந்தளவுக்கு டேரெக்டர் வெற்றிமாறன் வந்து இந்த விடுதலை படத்து மேலேயும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்போ படம் கண்டிப்பாக தரமான ஒரு படமாக தான் இருக்கும் விசாரணை படம் வந்து மூணு நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு அசுரன் படம் வந்து ரெண்டு நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு கண்டிப்பாக அடுத்து இந்த விடுதலை படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த விடுதலை படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க